வணக்கம் ஆன்மீக புதிய சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது மகா சிவராத்திரி அன்று அபிஷேகத்திற்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமத்தில் பூஜை நடைபெறுகின்றது முதலாம் ஜாமத்தில் அபிஷேகம் பஞ்சகவ்யமால் செய்யப்படுகின்றது இதனை நாம் வாங்கி கொடுத்தால் சகல பாவங்களும் போக்கும் முதல் ஜாமத்தில் அலங்காரத்திற்கு வில்வ இலைகளும் அர்ச்சனைக்கு தாமரை மற்றும் அலங்கரி பூக்களை வாங்கிக் கொடுத்தால் அதே பலன் கிடைக்கும் இரண்டாம் ஜாமத்தில் அபிஷேகம் பஞ்சாமிரதத்தால் செய்யப்படுகின்றது இதனை வாங்கிக் கொடுத்தால் ஆன்மீகத்தில் நாம் உயர்ந்த நிலையை அடையலாம் இரண்டாம் ஜாமத்தின் அலங்காரத்திற்கு குருந்தையும் அர்ச்சனைக்கு துளசி இலைகளையும் வாங்கிக் கொடுத்தால் மூன்றாவது சாமத்தில் அபிஷேகம் தேன் மற்றும் பாலால் செய்யப்படுகின்றது இதனை தருவதால் தேக நலன் ஏற்படும் சகல சௌபாக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அலங்காரத்திற்கு கிலுவை மற்றும் விழா அர்ச்சனைக்கு மூன்று இதழ் வில்வம் சாதி மலர் வாங்கி கொடுத்தால் இதே பலன்கள் கிடைக்கும் நான்காவது சாமத்தில் அபிஷேகத்திற்கு கரும்பு சாறு வாசனை நீர் வாங்கி கொடுத்தால் ஆரோக்கியம் ஏற்படும் அலங்காரத்திற்கு அர்ச்சனைக்கு நந்தியாவட்டம் வாங்கி கொடுத்தால் தனவிருத்தி ஏற்படும் இந்த வீடியோவில் நாம் மகா சிவராத்திரி அன்று அபிஷேகத்திற்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பார்த்தோம் எனவே இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தந்து மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி